ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணோன்னு பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் சாரீ கலர் பார்த்திங்கன்னா சேம் ப்ளவுஸோட கலர் தான் சாரீ கலரும். நல்ல கிராண்டான உங்களுக்கு ப்ளவுஸு, உங்களோட சீமந்தத்துக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களோட சீமந்த சாரீக்கான ப்ளவுஸு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்லேயே நல்லா அழகாக டிசைன் இருக்கிற மாதிரி நல்லா பளிச்சுண்டு இருக்குது. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிய ஒர்க் வந்து, அதனால் இல்லை த்ரெட் ஒர்க் வந்தால் ரொம்ப த்ரெட் ஒர்க் வந்தால் அந்தளவுக்கு பளிச்சுன்ட்டு இருக்காது, நீங்கள் ஸ்டோன் ஒர்க் ரெடி பண்ணிக்கங்கன்ட்டு கஸ்டமர்கிட்ட சொன்னேன். ஓகே, அவங்களும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்லேயே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இப்போ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் ரெடி பண்ணதுனால நம்மளுக்கு அந்த ஜரித்துலேயே இருக்கிறது, ஃபுல் ப்ளவுஸு ஜரி ஒர்க் இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு ஒரு சில ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க்கு கொண்டு வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் கஸ்டமர் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்காங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் யூடியூப்பில் என்னோடய ஃபோட்டோஸு என்னோடய ப்ளவுஸ் இமேஜஸ் எல்லாம் பார்த்து அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவங்களோட சீமந்தத்துக்கு என்கிட்ட ப்ளவுஸ் தைக்கணுன்ட்டு ஆசைப்பட்டு கொரியர் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து கொரியர் வந்திருக்கு. மெட்டீரியல் ப்ளவுஸும் மெஷின் ப்ளவுஸும் எனக்கு கொரியர் பண்ணிட்டாங்க. என்ன டிசைன் வேணும்ன்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லி வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இந்த ப்ளவுஸ் எப்படி ஆரம்பிச்சோன்னா ஃபஸ்ட்டு நெக்லைனில் செயின் ஸ்டிச், ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நம்ம எந்த ஒர்க் பண்ணும்போதுமே ஸ்டார்டிங்கில் த்ரெட் ஒர்க்கு கொண்டு வரணும். எப்போவுமே த்ரெட் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பீடு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தையலில் இடிபடும். அதனால் எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துடணும். இல்லை பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், ரெட் கலரில் உள்ள ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு செயின் ஸ்டிச்சுன்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு நெக்லைனை ஃபஸ்ட்டு கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் ஏற்கனவே நான் ரெடி பண்ண டிசைனு, அந்த இமேஜ் பார்த்துட்டு தான் எனக்கு இதை இந்த டிசைன் ஓகேன்ட்டு அவங்க சொன்னதுனால அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு இதில் கீழே பார்த்திங்கன்னா மூணு பெட்டல் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மூணு பெட்டல் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக அந்த பெட்டல் அவுட்டர் லைனில் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். சுகர் பீடு கொடுத்துட்டு ஜர்கன் ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டரில் திலகம் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு அதுக்கப்புறம் ஜர்கன் ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வளைவு பார்ட் இருக்கிற இடத்துல சுகர் பீடு லைன் கொடுத்துட்டு த்ரெட் லோடு ஸ்டிச்சு, ப்ளவுஸ் கலரு ரெட் கலர்னால ரெட் கலரில் த்ரெட் லோடு கொடுத்துட்டு அது இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு ஜரி த்ரெட்லேயும் மறுபடியும் லோடு ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது மெரூன் கலரும் கோல்டு கலரும் கலந்து வரும்போது பார்க்குறதுக்கு இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு திலகமில் எல்லோ கலர் ஸ்டோன் ஸ்டிச் சென்டரில் ஒட்டியிருக்கேன், ஒரு திலகமில் ரெட் கலர் ஒட்டியிருக்கேன். எல்லோ கலர் ரெட் கலர் எல்லோ கலருன்ட்டு மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கேன். அவங்க சாரீ கலரும் சேம் இதே கலர்னோடனே எனக்கு வேறு கலர் கொண்டு வர முடியல. அதனால் கோல்டு ஒர்க்கு ரெட்டு மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே பார்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு அதுலேருந்து வளைவு பார்ட் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வளைவு பாட்டிலையும் ரெண்டு லைனு கரெக்டாக ஜர்தோசியை கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு அந்த சைடு வச்சுட்டு நடு சென்டரில் ஜர்கன் ஸ்டோன் நீட்டாக அழகாக ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜர்கன் ஸ்டோன் ஒட்டி ஒரு வளைவு, சுகர் பீடு மட்டும் ஒரு வளைவு, ஜர்கன் ஸ்டோன் சுகர் பீடு ஜர்கன் ஸ்டோன் சுகர் பீடுன்ட்டு மாற்றி மாற்றி அந்த வளைவு ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி ஆல்டர்னேட்டிவாக ரெடி பண்ணும்போது பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். அதனால் அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி ரெடி பண்ணிடணும் சேம் அதே மாதிரி அந்த சைடும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக காமிக்கிறதுக்கு இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்ட பிறகு நல்லா அவுட்டர் ஃபினிஷிங்க்கு லாஸ்ட் ஃபினிஷிங்க்கு அவுட்டர் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு செயின் ஸ்டிச்சு ரெட் கலர் நூல்லையே எல்லா இடத்துலையுமே அவுட்டர் லைன் கொடுத்துருக்கேன்.
எந்த ஒர்க்குமே நம்ம ஃபினிஷிங்க்கு அவுட்டரில் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே டாட்ஸ் வைக்கிறதுக்கு ஜெர்கன் ஸ்டோன் தைச்சிட்டு மேலே ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே டாட்ஸ் வச்சு ஃபுல் ப்ளவுஸுமே ஹெவியாக ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணுமோ சேம் அதே நெக்லைனு ஃப்ரண்ட்லேயும் கண்டினியூட்டியாக கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வளைவு கொடுக்கறதுக்கு ஒரு லைன் சுகர் பீடு, அடுத்த லைன் பார்த்திங்கன்னா ஜெர்கன் ஸ்டோனு, சுகர் பீடு ஜெர்கன் ஸ்டோன்ட்டு மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு ரெட் கலர் நூலில் கொடுத்துருக்கேன். எப்போவுமே ஃபினிஷிங்க்கு நம்ம செயின் ஸ்டிச் அவுட்டரில் கொடுத்தீங்கன்னா பார்க்குறது லுக் அழகாக இருக்கும். அதனால் அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்கில் இருக்கிற அந்த திலகம் ஷேப்பு மூணு இது ரெடி பண்ணியிருக்கேன். மூணு பெட்டலில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சேம் அதே ஒர்க்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரெட் கலர், கோல்டு கலர், ரெட் கலருன்ட்டு மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட் போர்ஷனு. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக ஒர்க் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். லாங்கு எல்போ ஸ்லீவு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கை மேக்ஸிமம் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை நெக்லைன் பார்த்திங்கன்னா நெக்லைனில் என்ன ஃபாலோ பண்ணுவோம் சேம் லைனே ஸ்லீவுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் பார்டருக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மூணு பெட்டல் இருக்கிறத சின்ன ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பேக்கு ரிலேட்டடாக ஒர்க் கொண்டு வரத்துக்கு அந்த மூணு பெட்டல் ஷேப்பை கரெக்டாக வச்சுருக்கேன். மெரூன் கலர், கோல்டு கலர், மெரூன் கலர்ன்ட்டு அது ஒரு ஆஃப் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃப் ஃப்ளவர்லேருந்து கரெக்டாக வளைவு ஷேப்பு எல்லா இடத்துலையுமே கரெக்டாக கொடுத்துட்டு அந்த வளைவு ஷேப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஜெர்கன் ஸ்டோன் வைக்கிறதுக்கு ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஜர்தோசி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டரில் இந்த பக்கம் சுகர் பீடு, அந்த பக்கம் சுகர் பீடுன்னு ஃபினிஷ் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எல்லா அந்த வளைவு ஷேப்லேயும் எல்லாமே அது சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன லீஃப் வர இடத்துல ப்ளவுஸ் கலரு சாரீ கலர் சேம் ரெண்டுமே சேம் தான். அதனால் அதே கலரு ரெட் கலர் நூலே லீஃபுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். லீஃபில் த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் இன்னும் நல்லா கிராண்டாக காமிக்கிறதுக்கு அங்கங்கே சக்ரிஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டி அங்கங்கே ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே கவர் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணோடனே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எல்லா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லேயும் நல்லா ஷைனிங் மெட்டீரியலோட அதிலே கொஞ்சம் நல்ல டிசைன் இந்த மாதிரி இருந்துச்சு. அதை விட நம்ம பண்ண ஒர்க் இன்னும் பளிச்சுன்னு காட்டுறதுன்னா ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஃபங்க்ஷன்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் இதில் மேக்ஸிமம் ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் கஸ்டமர் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க ஒரு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வேணும், ஒரு ப்ளவுஸு ஜர்தோசி ஒர்க் வேணும், ஒரு ப்ளவுஸு த்ரெட் ஒர்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த ப்ளவுஸில் அவங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் ஸ்டோன் ஒர்க்குமே வந்து அங்கே பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி டிசைன் நீங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கொரியர் அனுப்புங்க. மெட்டீரியல் ப்ளவுஸும் மெஷர்மெண்ட் ப்ளவுஸும் நீங்கள் கொரியர் அனுப்பினா போதும். நானே ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹேங்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இதுக்கான கிளாஸஸும் எடுக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்னு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு இதே மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களே ரெடி பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் பிஸ்னஸாகவும் செய்யலாம். வீட்டிலேருந்தே மாதம் 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.